வணக்கங்க. இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பொடி அளவுக்கு, ஒரு ஒரு பெரிய பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு அரை மூடி தேங்காவும், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இதை வந்து தனியாக அரைச்சிக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், பூண்டு, பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு கூட்டியே குறைச்சே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூனு தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர். இப்போ கரைச்சி வச்சா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. குழம்பு நல்லா கொதிக்குது, இந்த அளவுக்கு கெட்டியாகணும். இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு சங்கரா மீன் தான், குட்டி குட்டி மீன் எடுத்துருக்குறேன். மீன் போட்டுட்டு மெதுவாக ஒரு தடவை இப்படி கிளறி விடணும். ரொம்ப கரண்டி போடக்கூடாது. பாருங்கள், மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடணும். பாருங்கள், சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு